ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இது வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேங்க, பர்த்டே வீடியோ வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க ஃபுல் வீடியோ. அவ்வளோ கூட நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணல, சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். வீட்லேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கும் பார்த்து ஒர்க் இருந்துச்சுங்க, போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் பலூன் எல்லாமே ஊதிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்களே வந்து டெக்கரேஷன் சும்மா இருந்த லைட்ஸு பலூன்ஸ் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. கேக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லூலுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வாங்கியிருந்தோம், ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து உடம்பு சரியில்லை. ரியாவும் வந்து அப்போ தான் கொஞ்சம் உடம்பு ரெடி ஆனோம். பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்துச்சு, சளி இருமல் ஃபீவர் எல்லாமே. அதனால் சரி சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வீட்டிலேயே பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்றைக்கி வந்து நல்லா சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அன்றைக்குமே பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே தான் இருந்தா. அந்த ட்ரெஸ் போட்டதுக்கும் அப்புறம் வந்து எல்லோரும் சுற்றி புதுசாக வந்து யார் பார்த்தாலும் அழுக ஆரம்பிச்சிட்றா. அன்றைக்கி வந்து எல்லா கூட்டமாக இருந்ததுனாலும் அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுலேயுமே பார்த்து சமாதானம் பண்ணி ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு சிம்பிளாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Mithunya. Happy birthday to you. நீ அப்பா கொடுத்த அவ்வளோதாங்க எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் இயர் இருந்தாலுமே பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால வந்து யாருக்கும் மனசு இல்லை அவ்வளோக்கும், அவருமே வந்து அவ்வளோ ஹாப்பியாகவும் இல்லை. பாப்பாவுக்கு சளி இருமல் ஃபீவர் அந்த மாதிரி இருந்ததுனால சரி ஃபர்ஸ்ட் இயர் ஏதாவது கேட்காது வெட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபெப்பில் பார்த்திங்கன்னா, அதாவது கம்மிங் ஃபெப் வந்து நாங்கள் ஊருக்கு வரதா இருக்குது லாஸ்ட்டு. அதனால் நெக்ஸ்ட் இயர் பர்த்டே ஊரில் இருக்கனால செம கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர் வந்து சிம்பிளாகவே முடிச்சாச்சுங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஃப்ளைட் ஃபுட் வாங்கியிருந்தோம், வீட்டில் எதுவும் சமைக்கலை. இதில் வந்து சிக்கன் மட்டன் புரோட்டா எக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இது வந்து ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க சொன்னாங்க. அவ்வளோதாங்க, எல்லோரும் சாப்பிட்டாச்சு, அப்புறம் கேக் கட் பண்ணியாச்சு, அப்புறம் கேக்கும் சாப்பிட்டாச்சு, ஃபினிஷிங் அவ்வளோதான். பாப்பாங்கள் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி ஓவர் ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் இன்னும் 1 month, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்து நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் சூப்பராக வ்ளாக்ஸ் அண்ட் வீடியோஸ், அப்புறம் வந்து நிறையா வந்து ஹோம் டிப்ஸு, அப்புறம் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோஸ் உங்களுக்குலாம் பிடிச்சிக்கோ அந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.